அட எதிர்பாராம எதிர்ச்சியா பெசநகர் பீச் போனா அங்க ஒரு அண்ணன் கால்ஃப் கோச்சு வச்சு விளையாடிட்டு இருந்தாரு. என்னன்னு கேம் தான் நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கு. நாலு பால்ல ஒரு பால் போட்டாலே கிஃப்டா பரவாயில்லையே, நாலு பால் போட்டு நாலு கிஃப்ட் வாங்கிடலாம் போலவா. இங்க ஜெயிக்கிற கிஃப்ட் கிவ்அவே கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், யாருக்கு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கால்ஃப் பால கையில எடுத்திருக்கேன், நீங்க ஆல்ரெடி இந்த கால்ஃப் கேம் விளையாடி இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க போடுற பால பொறுத்து தான் அங்க இருக்க கிஃப்ட்னு சொன்னாரு. சரி நம்ம தட்டி பாக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் போட்டா ஃபர்ஸ்ட் கோல் வந்துருச்சு, பரவாயில்லையே இந்த கேம் ரொம்ப கஷ்டமா இருக்கணும் பார்த்தா ரெண்டாவது போட்டா ரெண்டாவது போய் கோல்ல கரெக்டா வந்துச்சு. நம்ம தான் பெரிய பிளேயர் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆனவத்ரான் அடுத்து போட்ட ரெண்டு பாலுமே போய் உலாவும் போயிருச்சு. கூட வந்த கேமராமேன் ஃப்ரெண்டு நீ எதிரவனா ஆடு ஆனா ஆனவத்ரா ஆடாத பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கும் போது இருடா ட்ரையல்ஸுக்கு ஒரு பால் வாங்கியா நான் வின் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி அந்த பால் குச்சில வச்சு இழுத்துட்டு வந்தா அது அப்படி தானா இழுத்துட்டு வந்து ஹோல்சேல போலன்னு கேட்டா நீ எதிரவனா போடு ஆனா கிஃப்ட் வேணும்னு சொன்னா சரி நீ இதுல போட்டு கிஃப்ட் தாங்கினான்னு கேட்டா அப்படி எல்லாம் கிஃப்ட் தர மாட்டாங்க, நீங்க இந்த மாதிரி எல்லாம் விளையாடாதீங்க, நம்ம நேர்மையா ஜெயிக்கிறதா எப்பயும் நம்ம நிலைக்கும், எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு எல்லாம் உங்களுக்கு கிவ் அவே கொடுக்கலாம்னு அவர்கிட்ட இருந்து வாங்கியாச்சு.